வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். தலைப்புச் செய்திகள். டோக்கியோ ஒலிம்பிக் 2020 இன்று மாலை வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்தது. தடகளத்தில் தங்கம் உட்பட 7 பதக்கங்களுடன் சாதனை படைத்த இந்திய அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. விவசாயிகள் நலநிதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான அடுத்த கட்ட நிதியுதவி நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. உஜ்வாலா 2.0 திட்டத்தை நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார் பிரதமர். ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் நாட்டின் 74 மாவட்டங்களில் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் இணைப்புகள் வழங்கி சாதனை. அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத். சுதந்திரத்திற்கு வித்திட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 79 ஆண்டு விழா நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. ஆப்கானிஸ்தானில் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 45 தாலிபன்கள் மற்றும் 3 அல் கொய்தா பயங்கரவாதிகள் உயிரிழப்பு. விரிவான செய்திகள். பிரதம மந்திரி விவசாயிகள் நலநிதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான அடுத்த கட்ட தவணைத் தொகை வழங்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். காணொலி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். 9.75 கோடி விவசாய குடும்பங்களைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு சுமார் 19,500 கோடி ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் விவசாயிகளுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். உஜ்வாலா 2.0 என்று அழைக்கப்படும் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் 2 கட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் பகல் 12:30 அளவில் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மகோபா என்ற இடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் சமையல் எரிவாயு இணைப்புகளை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பயனாளிகளிடம் கலந்துரையாடும் பிரதமர் நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். உஜ்வாலா 2.0 திட்டத்தின் கீழ் வைப்புத் தொகை இல்லாத சமையல் எரிவாயு இணைப்புடன் முதலாவது ரீஃபில் சிலிண்டர், எரிவாயு அடுப்பு ஆகியன பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். மேலும் இத்திட்டத்தில் சேர்வதற்கான விண்ணப்ப நடைமுறை எளிதாக்கப்படும். மேலும் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பயன்பெறுவதற்கு குடும்ப அட்டை அல்லது தங்கள் விலாசத்திற்கான அத்தாட்சி ஆகிய எதையும் சமர்ப்பிக்க வேண்டியதில்லை. பிரதமரின் தொலைநோக்கான அனைவருக்கும் எரிவாயு என்பதை நிறைவேற்ற உஜ்வாலா 2 திட்டம் பெரிதும் உதவும். இரண்டாயிரத்தி 2016 ஆண்டு தொடங்கப்பட்ட உஜ்வாலா திட்டத்தின்படி வறுமைக் கோட்டிற்கு கீழே வாழும் குடும்பங்களைச் சேர்ந்த 5 கோடி பெண்களுக்கு சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. பின்னர் 2018 இந்த திட்டம் ஷெட்யூல்டு வகுப்பினர், பழங்குடியினர், பிரதமர் வீட்டு வசதி திட்ட பயனாளிகள், அந்தயோதியா உணவு திட்டம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், தேயிலை தோட்ட தொழிலாளிகள், வனவாசிகள் மற்றும் தீவுகளில் வசிப்பவர்கள் ஆகியோரும் விரிவாக்கப்பட்டது. திட்டத்தின் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு அதற்குரிய காலத்திற்கு 7 மாதங்கள் முன்னதாகவே 2019 ஆகஸ்டில் அடையப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி கடல்சார் பாதுகாப்பை அதிகரிப்பது குறித்த ஐநா பாதுகாப்பு சபையின் உயர்நிலை திறந்தநிலை விவாதக் கூட்டத்திற்கு தலைமையேற்கிறார். காணொலி மூலம் நடைபெறும் இந்த கூட்டம் நாளை பிற்பகல் 5:30 தொடங்குகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு நாடுகளின் அரசு தலைவர்கள், ஐநா பாதுகாப்பு சபையின் உறுப்பு நாடுகள், முக்கியமான மண்டல அமைப்புகள் பங்கேற்க உள்ளன. இந்த திறந்தநிலை விவாதத்தில் கடல்சார் குற்றங்களை திறம்பட எதிர்கொள்ளும் வழிவகைகள், கடல்சார் விஷயங்களில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது ஆகியன முக்கிய கவனம் பெறும். ஐநா பாதுகாப்பு சபை கடல்சார் பாதுகாப்பு மற்றும் கடல்சார் குற்றங்கள் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்து பல தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ள போதிலும் அவை பற்றி முழுமையான முறையில் மிக உயரிய நிலையில் விவாதம் நடைபெறுவது இதுவே முதன்முறையாகும்.
அடுத்த மூன்று ஆண்டுகளில் இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலைகள் அமெரிக்க தரத்திற்கு இணையாக மேம்படுத்தப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் பனாஸ்கந்தா மாவட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட நான்கு வழி சாலை திட்டத்தை தொடங்கி வைத்து காணொலி மூலம் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பு பணிகள் மின்னல் வேகத்தில் நடைபெற்று வருவதாகவும் அதன் காரணமாக அடுத்த மூன்று ஆண்டுகளில் அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளும் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவில் மேற்கொள்ளப்படும் நெடுஞ்சாலை பணிகளுக்கு இணையாக இந்தியாவிலும் தரம் மாறும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் கடந்த 16 மாதங்களில் குறிப்பிடத்தகுந்த சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் ஜல்சக்தி இயக்கத்தின் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர், கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் எண்ணற்ற சவால்கள் இருந்த போதிலும் நாட்டின் 74 மாவட்டங்களில் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 100,000-க்கும் அதிகமான கிராமங்களிலும் 55,000 பஞ்சாயத்துகளிலும் 100% குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மத்திய அரசு வழங்கிய நிதியை உரிய முறையில் செலவழித்து வருவதற்கு சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். உலகின் மாபெரும் விளையாட்டு நிகழ்வான டோக்கியோ ஒலிம்பிக் 2020 அணிவகுப்பு மற்றும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று மாலை நிறைவடைந்தது. நிறைவு நிகழ்ச்சி டோக்கியோவின் தேசிய அரங்கில் நடைபெற்றது. நாம் பகிர்ந்து கொள்ளும் உலகம் என்பது நிறைவு நிகழ்ச்சியின் மத்திய கருத்தாக அமைந்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் சங்க தலைவர் தாமஸ் 32வது ஒலிம்பிக் நிறைவடைந்தது என்று முறைப்படி அறிவித்தார். 2024 ஒலிம்பிக்ஸ் பாரிஸில் நடைபெறும்போது அங்கு அனைவரையும் சந்திப்போம் என்றும் இனிமையான பாட்டுடன் அமைக்கப்பட்ட ஒலிம்பிக் ஜோதி அடுத்த முறை பாரிஸில் ஏற்றப்படும் என்றும் அடுத்தபடியாக டோக்கியோ பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டிகளுக்கு தயாராகும்படியும் அவர் கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியில் ஒலிம்பிக் கொடி பிரான்ஸ் நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டது. நிறைவு நிகழ்ச்சி இன்று நடைபெற்ற போதிலும் மேலும் சில போட்டிகளின் இறுதிப் போட்டிகளும் நடைபெற்று பதக்கங்கள் வழங்கப்பட்டன. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 இன்று நிறைவடைந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை இல்லாத மிகச்சிறந்த செயல்பாட்டிற்காக இந்த போட்டியில் பங்கேற்ற இந்திய அணிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், மிகச் சிறப்பான செயல்திறத்துடன் இப்போட்டியில் பங்கேற்ற இந்திய அணிக்கு எனது பாராட்டுகள் என்றும், இந்திய அணியில் இடம்பெற்றிருந்தவர்கள் சிறந்த திறன், குழுவாக சேர்ந்து பணியாற்றுதல், அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் உருவங்களாக திகழ்ந்தனர் என்றும், இந்தியாவின் சார்பில் இப்போட்டியில் பங்கேற்ற ஒவ்வொரு வீரர் வீராங்கனையும் சாம்பியன்தான் என்றும் குறிப்பிட்டுள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் குறித்த மற்றொரு ட்விட்டர் செய்தியில் பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா ஒலிம்பிக்கில் வென்ற ஒவ்வொரு பதக்கமும் நாட்டிற்கு பெருமையையும் மகிழ்ச்சியையும் அளித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் விளையாட்டுகளை அடித்தள நிலையில் பிரபலமாக்குவதற்கு அர்ப்பணிப்புடன் பணிபுரிய வேண்டிய தருணம் இது என்றும், அப்போதுதான் புதிய திறன்மிக்க வீரர்கள் உருவாவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த போட்டியை சிறப்பாக நடத்திய ஜப்பான் அரசுக்கு தமது பாராட்டுகளை பிரதமர் தெரிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்று இடையூறுகளுக்கு அப்பாற்பட்டு ஜப்பான் அரசும் மக்களும் இந்த போட்டியை மிகச் சிறப்பாக அமைத்து நடத்தியுள்ளனர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் நிலவும் உள்நாட்டு பிரச்சினைகள் கவலை அளிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள கத்தார் நாட்டின் சிறப்பு தூதர் முத்தலாக் பின் மஜீத் குவாதானி புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை இன்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ஆப்கானிஸ்தானில் நிலவும் உள்நாட்டு போர் குறித்த இந்தியாவின் கருத்துக்களை அப்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரிடம் பகிர்ந்து கொண்டார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர், ஆப்கானிஸ்தானில் உள்நாட்டு போர் முக்கியமான விவகாரம் என்று கூறியுள்ளார். அந்நாட்டின் அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்காக அனைத்து தரப்பு மக்களின் உரிமைகளும் எண்ணங்களும் ஈடேறும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திரத்திற்கு வித்திட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 79வது ஆண்டு விழாவை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்நாளையொட்டி பிரத்யேக கண்காட்சியை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி இன்று தொடங்கி வைக்கிறார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 79வது ஆண்டு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1942 ஆண்டு ஆகஸ்ட் 8 இதே நாளில்
செய் அல்லது செத்து மடி என்ற வாசகத்தை கூறி ஆங்கிலேயர்களை இந்தியாவிலிருந்து வெளியேற்றுவதற்கான வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை அண்ணல் காந்தியடிகள் தொடங்கி வைத்தார். பல்வேறு தலைவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்தபோது நாடு முழுவதும் மக்கள் பெரிய தலைவர்கள் இன்றி போராட்டத்தை முன்னெடுத்து சென்றனர். முதலில் நகரங்களில் தொடங்கிய இந்த போராட்டம் மெல்ல கிராமங்களை நோக்கி பரவத் தொடங்கியது. உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற பகுதிகளில் உள்ள கிராமங்கள் விடுதலை பெற்றதாக அறிவித்தன. இந்திய விடுதலை போராட்டத்திற்கு வழிவகுத்த எண்ணற்ற போராட்டங்களில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு என்று ஓர் தனி இடம் உண்டு. இரண்டாம் உலகப் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது தேவையில்லாமல் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்திய வீரர்களையும் இப்போரில் பயன்படுத்தியதற்கு எதிராக குவாலா டெங் மைதானத்தில் உரையாற்றிய அண்ணல் காந்தியடிகள் உடனடியாக அந்நியர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று முழக்கமிட்டார். இந்திய சுதந்திரத்துக்கு வித்திட்ட இந்த முழக்கம் இன்றளவும் சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்து வருகிறது. இதே காலகட்டத்தில் சுபாஷ் சந்திரபோஸின் முழக்கத்திற்கு ஆதரவாக நாட்டின் அனைத்து பகுதி இளைஞர்களும் போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்த போராட்டத்திற்கு பிறகு பல்வேறு முயற்சிகளுக்கு பின் 1947 ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்தது. நீதிபதிகள் மற்றும் நீதித்துறை மீது சமூக ஊடகங்களில் அவதூறான செய்திகள் வெளியிட்டது தொடர்பான வழக்கில் சிபிஐ மேலும் 2 பேரை கைது செய்துள்ளது. இதனையும் சேர்த்து இந்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று கைது செய்யப்பட்ட இந்த 2 பேரும் ஆந்திரப்பிரதேசம் குண்டூரில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். முன்னதாக சிபிஐ இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக சென்ற மாதம் 28 2 பேரை கைது செய்தது. அதற்கு முன்னதாக சென்ற மாதம் 7 இந்த வழக்கில் முதன்முறையாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் சிபிஐ 16 பேருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநில சிஐடி தாக்கல் செய்திருந்த 12 முதல் தகவல் அறிக்கைகள் மீது புலனாய்வை சிபிஐ மேற்கொண்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 45 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை இன்று சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இந்தியாவுக்கு எதிரான திட்டம் செயல்பாடுகளுக்கு நிதி வழங்குவதை தடை செய்யும் வகையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. தேசிய புலனாய்வு முகமை தேடுதல் நடவடிக்கையில் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் உதவியாக இருந்தனர். தோதா, கிஸ்தவார், ராம்பன், அனந்த்நாக், பட்காம், ரஜோரி மற்றும் சோஃபியான் பகுதிகளில் 45 இடங்களில் இந்த சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஜமாத் இ இஸ்லாமி என்ற அமைப்புடன் தொடர்புடையவர்கள் இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த தேடுதல் நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக புதுதில்லியிலிருந்து தேசிய புலனாய்வு முகமை குழுவினர் ஸ்ரீநகருக்கு சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் முதல் மாநிலமாக கர்நாடகாவில் புதிய தேசிய கல்விக் கொள்கை நடப்பு கல்வியாண்டில் அமல்படுத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ள அம்மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் சி என் அஸ்வத்த நாராயணா புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2035 ஆண்டுக்குள் உயர்கல்வி சேர்க்கை எண்ணிக்கையை 50% உயர்த்தும் நோக்குடன் புதிய கல்விக் கொள்கை கடந்த ஆண்டு வகுக்கப்பட்டது. இதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை ஏற்கனவே வழங்கியுள்ளது. இந்நிலையில் நாட்டிலேயே முதல் மாநிலமாக கர்நாடகாவில் இக்கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து தேசிய திறன் தகுதி செயல் திட்டம் அம்மாநிலத்தின் பட்டப்படிப்பு திட்டங்களில் இடம்பெறவுள்ளது. பல்கலைக்கழகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட இணைய வழி பாடத்திட்டங்கள் வாயிலாக 40% மதிப்பெண்களையும் நேரடியாக வகுப்புகளின் வாயிலாக 50% மதிப்பெண்களையும் இதன் மூலம் மாணவர்கள் பெற அனுமதி வழங்கப்படும். திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் வரும் வெள்ளிக்கிழமை மாலை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு தலைமை கொறடா கோ வி சொழியன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் மாலை 5 கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 13 தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் மட்டும் 50 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் இதுவரை 50,68,10,492 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
இது தொடர்பாக சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று மட்டும் 55,91,657 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 41,70,304 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும் 14,21,353 தடுப்பூசிகள் இரண்டாவது தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2,51,39,694 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 2,519,815 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும் 46,19,879 தடுப்பூசிகள் இரண்டாவது தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 7,46,758 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. தொடர்வது விரைவுச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள வேளாண் தனி நிதிநிலை அறிக்கை தொடர்பாக விவசாய அமைப்புகளுடன் கருத்து கேட்கும் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வேளாண் துறை சிறப்பு செயலாளர் ஆப்ரஹாம், மாநில வளர்ச்சிக் கொள்கை குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள், பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், விவசாயிகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு தேவையான அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று கூறினார். விவசாயிகள் தன்னிறைவு அடைய இந்த பட்ஜெட் உதவும் என்றும், கரும்பு அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்வது தொடர்பான அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்றும் தெரிவித்தார். தாய்ப்பால் வார விழாவை ஒட்டி நாமக்கல்லில் சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் சாப்பிட வேண்டிய ஊட்டச்சத்து உணவு வகைகள் குறித்து கண்காட்சியில் விளக்கம் அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான குழந்தைகள் 10 பேருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக சேலம் மாவட்டத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ளது. வணிக நிறுவனங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் செயல்பட தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வணிக நிறுவனங்கள் மாலை 6 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. கொங்கணாபுரம் வாரச்சந்தை, வீரகனூர் வாரச்சந்தை, மேட்டூர் அண்ணா பூங்கா ஆகியவை வரும் 23ஆம் தேதி வரை செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தாக்கம் தொடர்ந்து வருவதால் மதுரை புது மண்டபத்தில் உள்ள பாரம்பரிய புத்தக கடைகளில் விற்பனை குறைந்துள்ளது. அங்குள்ள புத்தக கடைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. கொரோனா கட்டுப்பாடுகள் மற்றும் பள்ளிக் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளதால் விற்பனை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். மேலும் மக்களிடையே குறைந்து வரும் வாசிப்பு பழக்கம், அலைபேசி மற்றும் இணையதளத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளது போன்ற காரணங்களால் புத்தகங்கள் படிக்கும் பழக்கம் குறைந்திருப்பதாக அவர்கள் கூறினர். பீகார் மாநிலத்தில் மின்னல் தாக்கியதில் 14 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் படுகாயமடைந்தனர். அவுரங்காபாத், ரோத்தாஷ் மற்றும் பங்கா மாவட்டங்களில் நடைபெற்ற சம்பவங்களில் உயிரிழந்தவர்கள் அனைவரும் வயல்வெளிகளில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் ஆவர். உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் நிதிஷ்குமார், அவர்களின் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அடுத்த 48 மணி நேரத்திற்கு பலத்த மழை மற்றும் மின்னல் இருக்கக்கூடும் என்பதால் மக்கள் வீடுகளிலேயே இருக்குமாறு வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. தில்லியில் கொரோனா தொற்று பரவல் குறைந்திருப்பதை அடுத்து அனைத்து வாரச்சந்தைகளும் நாளை திறக்கப்படும் என்று முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். சந்தையை சார்ந்துள்ள மக்களின் வாழ்வாதார நிலையில் அரசு அக்கறை கொண்டுள்ளதாக அவர் ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். எனினும் மக்களின் உடல் ஆரோக்கியம் மற்றும் உயிர் முக்கியமானது என்பதால் கொரோனா கட்டுப்பாடுகளை மக்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இனி வருவது உலகச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் அந்நாட்டு விமானப்படை நடத்திய விமான தாக்குதலில் தாலிபான் பயங்கரவாதிகள் 45 பேரும், அல் குவைதா பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த 3 பாகிஸ்தான் நாட்டவர்களும் கொல்லப்பட்டனர். அந்நாட்டின் ஹெல்மண்ட் மாகாணத்தின் மையப்பகுதியான லஷ்கர்கா புறநகர் பகுதியில் இந்த தாக்குதல் இன்று நடைபெற்றது. ஆப்கானிஸ்தான் நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தமது டுவிட்டர் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளது. தாக்குதல் நடந்த இடத்திலிருந்த பயங்கரவாதிகளின் ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் அழிக்கப்பட்டன என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்தது. முன்னதாக சென்ற வெள்ளிக்கிழமை அன்று ஹெல்மாண்ட் மாகாண தாலிபன் இலக்குகள் மீது நடத்தப்பட்ட விமான தாக்குதலில் அல் குவைதா அமைப்பைச் சேர்ந்த 30 பாகிஸ்தான் நாட்டவர் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்காவில் மினசோட்டா மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் சிறிய ரக விமானம் ஒன்று வீடுகளின் மேற்கூரைகளில் உரசி சென்றதில் ஏராளமானோர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தில் சிலர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று மினசோட்டா மாகாணத்தின் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த சரியான விவரங்கள் கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டு தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் மற்றும் விமான போக்குவரத்து நிர்வாகம் இந்த சம்பவம் குறித்த விசாரணையை தொடங்கியுள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று மாலை நிறைவடைந்தன. இந்தியாவிற்கு சிறப்பான போட்டியாக அமைந்த இந்த ஒலிம்பிக்கில் ஒரு தங்கம், இரண்டு வெள்ளி, நான்கு வெண்கலம் உட்பட ஏழு பதக்கங்களை இந்திய வீரர் வீராங்கனைகள் வென்றுள்ளனர். இரண்டாவது ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா ஒரு தங்கம், இரண்டு வெள்ளி, நான்கு வெண்கலப் பதக்கம் என ஏழு பதக்கங்களை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. நேற்று நடைபெற்ற ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் தங்கமகன் நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக்கில் தடகள பிரிவில் நாட்டின் முதல் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். தனது இரண்டாவது முயற்சியில் 87.58 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து நீரஜ் சோப்ரா அபார வெற்றி பெற்றார். போட்டியின் முதல் நாளில் 49 கிலோ மகளிர் பளு தூக்குதல் பிரிவில் உலக சாம்பியனும் உலக சாதனைக்கு சொந்தக்காரருமான மீராபாய் சானு வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தினார். மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற மூன்று ஆடவரும் அரையிறுதி போட்டிகளுக்கு முன்னேறினர். இவர்களில் ஆடவர் 57 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் ரவிக்குமார் தஹியா இறுதிப் போட்டி வரை முன்னேறி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மற்றொரு முன்னிலை வீரரான பஜ்ரங் புனியா 65 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார். உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இறுதி சுற்று வரை முன்னேறி வெள்ளிப்பதக்கம் வென்ற தீபக் புனியா ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் நான்காம் இடம் பிடித்தார். பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் 2019 ஆண்டு உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற பி வி சிந்து இந்த முறை ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார். 2016 ஆண்டு நடைபெற்ற ரியோ ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற பி வி சிந்து தொடர்ந்து இரண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் நாட்டிற்காக பதக்கம் வென்ற முதல் வீராங்கனை என்ற சாதனையை படைத்தார். குத்துச்சண்டை போட்டியில் மகளிர் 69 கிலோ எடை பிரிவில் லவ்லினா போர்கோஹேன் அரையிறுதி வரை முன்னேறி வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கி பிரிவில் 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இந்த முறை இந்திய ஆடவர் ஹாக்கி அணிக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்துள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா ஏழு பதக்கங்களை வென்றுள்ளது. பதக்கங்கள் மட்டுமின்றி பல்வேறு பிரிவுகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் சிறப்பாக செயல்பட்டு எதிர்கால போட்டிகளில் நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் செயல்பட்டுள்ளனர். குறிப்பாக மகளிர் கால்ஃப் பிரிவில் இறுதிப் போட்டி வரை பதக்கம் வெல்லும் வாய்ப்பை பெற்றிருந்த அதித்தி அசோக் நாட்டையே கால்ஃப் போட்டியை நோக்கி நகர செய்துள்ளார். தனது பிரிவில் அவர் நான்காம் இடம் பிடித்து சாதனை படைத்தார். தடகளத்தில் வட்டு எறிதல் பிரிவில் முன்னிலை வீராங்கனை கமல்பிரீத் கவுர் ஆறாவது இடம் பிடித்தார். துப்பாக்கி சுடுதல் போட்டியில் சப்ரவ் சௌத்ரி 10 மீட்டர் ஹேர் பிஸ்டல் பிரிவில் இறுதி சுற்று வரை முன்னேறினார். இதுவரை நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளிலேயே டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி இந்தியாவிற்கு சிறப்பான போட்டியாக அமைந்திருந்தது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டம் மழையால் தடைபட்டுள்ளது. போட்டி நடைபெறும் நாட்டிங்ஹாமில் மழை பெய்ததால் கடைசி நாளான இன்று உணவு இடைவேளை வரை ஆட்டம் தொடங்கப்படவில்லை. இந்த டெஸ்டில் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 183 ரன்னும் இந்தியா 278 ரன்னும் எடுத்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து 303 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் நேற்றைய ஆட்டநேர இறுதியில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 52 ரன் எடுத்த நிலையில் இன்று ஆட்டம் தடைபட்டுள்ளது. இந்த டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற 209 ரன் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது வானிலை. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக தமிழ்நாட்டில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தேனி திண்டுக்கல் திருப்பூர் தென்காசி மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். டோக்கியோ ஒலிம்பிக் 2020 இன்று மாலை வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்தது. தடகளத்தில் தங்கம் உட்பட 7 பதக்கங்களுடன் சாதனை படைத்த இந்திய அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. விவசாயிகள் நலநிதி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான அடுத்த கட்ட நிதியுதவி நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. உஜ்வாலா 2.0 திட்டத்தை நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார் பிரதமர். ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் நாட்டின் 74 மாவட்டங்களில் அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் இணைப்புகள் வழங்கி சாதனை. அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத். சுதந்திரத்திற்கு வித்திட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 79 ஆண்டு விழா நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. ஆப்கானிஸ்தானில் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 45 தாலிபன்கள் மற்றும் 3 அல்கொய்தா பயங்கரவாதிகள் உயிரிழப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம்.